ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2022 வெளியான ஆபரேஷன் ரோமியோ அப்படின்ற த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டாங்க. இவரோட பேர் ஆதித்யா அப்படின்றது. 12 மணி ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மணி 12 ஆயிருது. உடனே இவரோட கேர்ள் ஃபிரெண்டான நேகாக்கு கால் பண்றாரு, ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றாரு. அவங்களும் thank you னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி விஷ் பண்ணதுக்கு thank you மட்டும் தானா அப்படிங்கற மாதிரி இழுக்கறாரு. வேற என்ன வேணும் அப்படிங்கற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஒரு கிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. பேரண்ட்ஸ் லைன்ல வராங்க, நான் அப்புறமா பேசுறேன் அப்படிங்கற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸும் விஷஸ் சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க இவங்களோட ரூம் குள்ள வராங்க. இவங்க சக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்காக பார்ட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஜாலியா ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவோட ஃபேமிலி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காக்கு அடுத்த வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடு தான் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாருனா, நேகா கூட சாட் பண்ணிட்டு இருக்காரு. நேகா இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. சந்தோஷப்படுறாரு. அக்கா இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு தானே இருக்காங்க, அப்படி யார்கிட்ட போன்ல பேசுற அப்படின்ற மாதிரி போனை பிடிங்கிடுறாங்க. அக்கா விளையாடுத போனத்தா அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா வாங்கிடுறாரு. அக்காவை பொறுத்த வரைக்கும் வேலை பார்ப்பாங்க, ஆபீஸ்ல இவர் தான் டிராப் பண்ண இருப்பல. இப்ப இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஏறி கிளம்ப போறாங்க. இவருக்கு சரியா கார் எல்லாம் ஓட்ட தெரியாது, இன்னும் ரிவர்ஸ் எடுக்க கூட பழகல. எப்பதாண்டா ரிவர்ஸ் எடுக்க பழக போற, சீக்கிரமா கத்துக்கோ அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அக்காவா அவங்களோட ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறாரு. இவரோட ஆபீஸ்க்கு போற வழியில ஈரினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் ஒரு முக்கியமான கிளாஸ்ல இருக்காங்க, நான் கிளாஸ் முடிச்சுட்டு மெசேஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கிளாஸ் கவனிக்கிற வேலையெல்லாம் கவனிக்கிறாங்க. இவர் வேலை பார்த்துட்டு தான் கிளம்புற மாதிரி பிளான் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து ஈரின் யோசிச்சுட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஏறக்குறைய ஈவினிங் ஆக போது ஈரினை பார்க்க போனோம்ல, அதனால டிரெஸ் மாத்திக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பர்மிஷன்ல கிளம்புறாரு. ஈரின் படிக்கிற காலேஜுக்கு வந்துடுறாரு. வாசல்லே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப உடம்புல எல்லாம் சென்ட் அடிச்சுக்கிறாரு. இப்பதான் ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பொக்கே எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப கார்ல ஏறணும்னு இவர் சென்ட் அடிச்சிருக்கிறது தெரிஞ்சிருது. என்ன ஃபுல்லா சென்ட் அடிச்சிருக்க போலன்னு கேக்குறாங்க. அவ்வளவுலாம் இல்ல, லைட்டா தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி பொக்கே யார் தந்ததுன்னு கேக்குறாரு. என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு கஃபேக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் இவர் கூட பேசிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்ப பின்னாடி இருக்க ஒரு பையன் இவங்களை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஈரின் சடனா திரும்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஈரவும் லைட்டா நோட் பண்ணிருப்பாரு. அந்த பையன் விட மாட்டான், தொடர்ச்சியா இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஈரின் அன்இசியா ஃபீல் பண்றாங்க. கோவப்பட்ட ஈரர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அவனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன உனக்கு தெரியுமா எதுக்குடா பாத்துக்கிட்டே இருக்கேன்னு கேக்குறாரு. சாரி பிரதர் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இவரும் சாதாரணமா திரும்பி இவரோட இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. இந்த விஷயத்தினால கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிஃப்ட குத்தது பையன்லாம் கிடையாது, பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோ நிம்மதியே ஆவறாரு. இன்னைக்கு முழுக்க சுத்தி பார்க்கலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. இப்ப கார்ல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சுத்தி பார்க்கறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப யாரவரைய இருட்டின மாதிரி நமக்கு காட்டாங்க. ஈரோ ஒரு கிஸ்ஸை இவங்க கிட்ட எதிர்பார்க்கறாருல, இப்ப லைட்டா அதுக்கு தூண்டில போடுறாரு. அதெல்லாம் முடியவே முடியாது, ரோட்ல வச்சு எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க. அதுதானே பிரச்சனை, நான் வண்டியை பத்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல் ஏரியா மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. இப்ப என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. சரி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கார்ல இருக்க சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு வந்து காண்டத்தையே பார்த்துட்டு இருக்காரு. என்ன தம்பி வேணுமான்னு கேக்குறாங்க. அண்ணா இதெல்லாம் வேணா, கூல்ட்ரிங்க்ஸ் சாக்லேட் சிப்ஸ் தாங்கன்னு கேக்குறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி இவரோட கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. மவுத் ஃப்ரெஷ்னரும் வாங்கியிருக்காரு போல, இந்த அப்படின்ற மாதிரி நீட்டுறாரு. பிளானோட தான் வந்திருக்க போல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி இப்ப கிஸ் தா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் விளையாட்டா அவரோட கையில கிஸ் பண்றாங்க. கையில கிஸ் பண்றதுக்கு எதுக்கு மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணும், கண்ணத்தையாவது கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப காரோட பின் சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. என்ன பின்னாடி போயிட்டு அப்படின்ற போது பின்னாடி வானு சொல்றாங்க. இவரும் இப்ப பின்னாடி சீட்டுக்கு வந்துடுறாரு. ஈரினும் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கண்ணத்தோட நிறுத்த கூடாது, இந்த கண்ணத்திலையும் கிஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்ணத்திலையும் கிஸ் கொடுத்துறாங்க. சரி கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு இவர் எடுக்கிறதுக்காக போறாரு. லிப்ஸ்ல வேணாமான்னு கேக்குறாங்க. அதுதானே எனக்கு வேணுமே அப்படின்ற மாதிரி இவரும் கிஸ் பண்றதுக்காக வராரு. இப்ப ரெண்டு பேருமே கிஸ் பண்றதுக்காக நெருங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நபர் டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் பதறி போயிடுறாங்க. ஈரோவும் வெளியே வந்து யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. முதல்ல நீ யாரா, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. இவர் காக்கி பேண்ட் போட்டுக்கிறதுல இவர் போலீஸ்ன்றது ஈரோக்கு தெரிஞ்சிருது. சாரி சார் என் கேர்ள் ஃபிரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் பக்கத்துல வந்து பேசுறாருல, முதல்ல சோசியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணு அந்த ஆபீசரும் சொல்றாரு. அவரோட பேரு ஜாதவ் அப்படின்றது. ஜாதவ் என்ன பண்றாருனா, ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க மாட்டிருக்காங்க, லேடி கான்ஸ்டபிளோட வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வேற ஒரு நபர் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே ஈரினை எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் அவரை பார்த்தோன்னா பயத்துல கத்திடுறாங்க. இப்ப ஈரோவும் அவர் யாரு என்னன்னு பாக்குறதுக்கு வர்றாரு. அவர் கான்ஸ்டபிள் தான், பேரு பட்டேல் அப்படின்ற மாதிரி இந்த நபர் தான் அவர் அறிமுகப்படுத்துறாரு. அவரை என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சார் ஹாஸ்பிட்டலுக்கு தான்
வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. போய் சொல்லாத, ரூம் நம்பரை சொல்லுன்னு கேட்கிறாரு. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பட்டேலும் தள்ளி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் தெரியாம பண்ணிட்டோம் சார், அக்காவோட கல்யாணம் இருக்கு, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப திரும்பி இந்த பட்டேலும் இவர்கிட்டயே கூப்பிட்டு வந்துடுறாரு. சார் பையன் பாவம், பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா ஒரு வாரத்துல அக்காவோட கல்யாணத்தை வச்சு இங்க ஜாலி பண்றதுக்காக வந்துட்டியா, அதுவும் அவ்வளவு லாங்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு. அப்பதான் ஜாதவுக்கு போன் கால் வருது. கொஞ்சம் தள்ளி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் தெரியாம பண்ணிட்டோம், விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவர் பட்டேல் கிட்ட கேட்கிறாரு. பட்டேலும் சரிப்பா கிளம்பு, நான் அவர்கிட்ட பேச வேண்டியதை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, காரை நிறுத்திடுறாரு. என்ன நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட அப்படின்னு கோவப்படுறாரு. இல்ல சார் அவர் தான் போக சொன்னாருன்னு சொல்றாரு. அவரு போக சொன்னா நீ போயிடுவியா அப்படின்ற மாதிரி இவரும் சாவி எல்லாம் புடிங்கி வச்சுக்கிறாரு. இங்க நான் தான்டா இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதான் கேட்கணும், வண்டியை விட்டு வெளியே வானு சொல்றாரு. இப்ப வெளியே வந்தோன்னு தோல்ல கையை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டேஷன்ல பிரச்சனையை பாத்துக்கலாமா இல்ல இங்கேயே பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சார் நான் தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி பட்டேலாம் தள்ளி கூட்டம் தந்துட்டாரு. எவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. ஹீரோ 5000 ரூபாய் சொல்றாரு. 5000 ரூபாய் பத்தவே பத்தாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு இருக்காரு. சார் நான் பேசிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோவும் சரி சார் ஏடிஎம்ல வேணா எவ்வளவு நாளும் எடுத்து தரேன்னு சொல்றாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டரும் இவர் எல்போர்டுன்றதை பாக்குறாரு. ஏ இவன் எல்போர்டுப்பா, எல்லா விஷயத்திலயும் எல்போர்டா இல்ல இதுல மட்டும் தான் எல்போர்டா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. ஹீரோ தான் வேண்டிய காசை தரேன்னு சொல்றாருல, அதனால ஜாதவ் என்ன பண்றாருனா ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. நீங்க வரலாம் தேவையில்ல, இங்கேயே பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வா ஏடிஎம்க்கு கிளம்பலாம்னு சொல்றாரு. இப்ப கார்ல அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா முன் சீட்ல உட்காந்துடுறாரு. இந்த ஜாதவ் என்ன பண்றாருனா ஈரின் உட்காந்துருக்காங்கல்ல அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. சார் நீங்க ரெண்டு பேர் பின்னாடி உட்காந்துக்கோங்க, ஈரினை முன்னாடி அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் கொஞ்சம் தூரம் தானே போடா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஈரவும் அமைதியா வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்காங்க. பட்டேலும் ஒரு பழைய பாட்டை பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஜாதவ் இருக்காரு பாத்தீங்களா, உன்னோட செயின் நல்லா இருக்கு காட்டு காட்டு அப்படின்ற மாதிரி அவங்களை நெருங்கி நெருங்கி போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கண்ணாடி வழியா ஈரவும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இவர் ரொம்ப நெருங்கி வரதுனால அவங்களே காட்டிடலாம் அப்படின்ற மாதிரி செயினை மட்டும் எடுத்து காட்டிடுறாங்க. இப்ப ஈரவும் ஏடிஎம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. சார் ஏடிஎம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன போய் காசு ஏத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த நபரும் சொல்றாரு. இவர் உள்ள ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே தான் ஏடிஎம் வராது. மிஷின் ஒர்க்கிங்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. சே அப்படின்ற மாதிரி ஈரவும் கோவப்படுறாரு. இந்த விஷயத்தை இவங்க கிட்டயும் சொல்றாரு. பெசம கையில இருக்க காசை வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி பட்டேல் கேட்கிறாரு. இந்த பகுதிக்கு போக சொல்ல அங்க நிறைய ஏடிஎம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜாதவும் சொல்றாரு. இப்ப ஈரவும் இவங்க சொல்ற ரூட்டுக்கு வண்டியை கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல ஜாதவும் வண்டியை நிறுத்த சொல்றாரு. ஈர எதுக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. நிறுத்துனா நிறுத்துடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நிறுத்தினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு இடத்துல யூரின் போயிட்டு இருக்காரு. இந்நேரத்துக்கு அவன் மேட்டர் முடிச்சிருப்பல அப்படின்ற மாதிரி ஜாதவ் கேட்கிறாரு. சார் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி ஈரவும் கோவமா சொல்றாரு. என்னடா கோவம் எல்லாம் படுற அப்படின்ற மாதிரி இந்த ஜாதவ் என்ன பண்றாருன்னா வேகமா ஈரின் கிட்ட வந்துடுறாரு. உன் பேக கட்டு, காண்டம் வச்சிருக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சார் வேணா சார் அப்படின்ற மாதிரி ஈரவும் வந்து தடுக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவத்துல ஜாதவ் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. ஒரு போலீஸ் மேலேயே கை வச்சல, உன்னோட அக்கா கல்யாணம் நடக்குதான்றதை பாக்குறியா அப்படின்ற மாதிரி இவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார் ஸ்டேஷனுக்கு தானே கூட்டு போனோம், ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார், நான் பாத்துக்கிறேன் மாதிரி சொல்றாரு. ஓஹோ சாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. அப்பதான் ரவுண்ட்ஸுக்கு போற வேன் இருக்கு பாத்தீங்களா, இந்த வழியா வருது. இவரும் அந்த வேனை பார்த்து கையை காட்டுறாரு. அவங்களும் நிக்கிறாங்க. இவரும் பக்கத்துல போய் அவங்க கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு தெரியல. இப்ப ஈரோக்கும் பயமா தான் இருக்கு. ஈரினும் பிரச்சனை எல்லாம் வேணாம், நம்ம சாதாரணமா இவங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலான்றாங்க. பட்டேல் என்ன சொல்றாருன்னா நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு சரியா படல, நம்ம பேசாம 5000 ரூபாயை வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப கார்க்குள்ள உட்காந்துக்கிட்டே இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. ஈரினும் ரிவர்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு தான் ரிவர்ஸ் சரியா எடுக்க தெரியாதுல, எடுக்கலாமா வேணாமான்னு தயங்குறாரு. நம்ம எடுத்தா கண்டிப்பா இடிச்சுப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சாரி என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அவங்களும் வந்து கார்ல உட்காந்துடுறாங்க. ஈர போயிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா ஈர வாங்கின ஜூஸ் குடிச்சிடுறாரு. அதே மாதிரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இப்ப கடைசியா சாக்லேட் எடுத்துறாரு. இந்த சாக்லேட்டை நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட நீட்டிட்டு இருக்காரு. இவங்க வேணா வேணான்னு சொல்றாங்க. சாப்பிடு அப்படின்ற மாதிரி வற்புறுத்துறாரு. இவங்க வேற வழி இல்லாம ஒரு பைட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இவங்க கடிச்ச இடத்துல இவர் கடிச்சு ரசிச்சு சாப்பிடுறாரு. இதை பார்க்கும் போது ஈரக்கு கோவம் தான் வருது. இதனால எதுவும் பண்ண முடியல. இப்ப ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. அங்க நிறைய ஏடிஎம் எல்லாம் இருக்கு. சார் நீங்களும் காரை விட்டு இறங்கி என் கூட வாங்கன்னு சொல்றாரு. நாளா வரலன்னு ஜாதவ் சொல்றாரு. தம்பி நான் வரேன்பா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அசிஸ்டன்ட் சார் நீங்க காரை விட்டு மட்டும் இறங்குங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஜாதவ் என்ன பண்றாருன்னா காரை விட்டு இறங்கி நிக்கிறாரு. அவர் வெளியே தான் இருக்காரு, வாப்பா எத்துடலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ட கூட்டு போறாரு. அவங்க ஏடிஎம் குள்ள போயிட்டா உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜாதவ் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈரவும் ஏடிஎம்க்கு வந்து காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப வேகமா அவர் கேட்ட காசை தந்துடுறாரு. இப்ப வேகமா வெளியே வந்து பார்த்தா கதவு எல்லாம் லாக் ஆயிருக்கு. சார் கதவை தரங்க கதவை தரங்க அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. இப்பதான் அந்த நபரும் கதவை திறந்து வெளியே வருது. வெளியே வரும்போது செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் டயர்டா வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி
வர்றாரு. ஈரனும் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. ஈரவும் உள்ள உட்காந்து என்னாச்சு, எதுக்காக அழுவுற அப்படின்னு கேட்கறாரு. நீ வரதுக்கு முன்னாடி அளவு நல்லாதான் கோஆபரேட் பண்ணா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஓவரா சீனை போடுற அப்படின்ற மாதிரி ஜாதவ் சொல்றாரு. இப்ப பட்டேலும் ஜாதவ கூப்பிடுறாரு, இந்தங்க சார் காசு அப்படின்ற மாதிரி எல்லா காசையும் தந்துடுறாரு. இவர் கொஞ்சம் எடுத்துட்டு மீதி அவருக்கு தந்துடுறாரு. இப்ப ஹீரோ பார்த்து என்ன சொல்றாருன்னா, நடந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்காத, நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், உன் நம்பரை கொடு அப்படின்ற மாதிரி நம்பரை வாங்கிக்கிறாரு. நான் அடல்ட் ஜோக் ஏதாவது இருந்தா உனக்கு அப்பப்ப அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப தூரம் வேற நைட் நேரம் போனோம், நீ எல்போடு வேற, அதனால பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு. இவங்க போற வழியெல்லாம் எதுவுமே பேசிக்காம தான் போயிட்டு இருக்காங்க. நைட் முழுக்க டிராவல் பண்ணி காலையில் தான் அவங்களோட இடத்துக்கு வந்து இவங்களை விடுறாரு. ஈரின் எதுவுமே பேசாம இறங்குறதுக்கு போறாங்க. நேற்று விண்டோ லாக் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்க இப்பயும் எதுவுமே பேசாம வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வேகமா வந்து தடுத்துடுறாரு. நீ சொல்லனா என்னால நார்மலா இருக்க முடியாது, தயவு செஞ்சு சொல்லுன்னு கேட்கிறாரு. இவங்களும் சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்றதுக்காக வராங்க, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு இவர் யோசிக்கிறாரு. இல்ல நீ சொல்ல தேவையில்லைன்னு சொல்றாரு. இவங்க திரும்பி சொல்ல வராங்க, இருந்தாலும் இவர் கேட்காம கார் எத்திரி கிளம்புறாரு. இப்ப கார்ல இருக்க எல்போட பாக்குறாரு. அவன் சொன்ன விஷயம் தான் இவருக்கு ஞாபகம். கோவத்துல என்ன பண்றாருன்னா அந்த எல்போட எல்லாம் கிழிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி ஈரின் எதுவுமே சொல்லாம இருந்தாங்க பாத்தீங்களா, ஒருவேளை தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அக்காக்கான கல்யாண ஏற்பாடுலாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. ஒரு வாரத்துல இவங்களோட கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி சாயன்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஒரு இடத்துல பில் போடுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. அங்க இருக்க ஒரு வயசான பாட்டிக்கு எதுவுமே தெரியல, இவங்க தான் எல்லாம் சொல்லி தராங்க. ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காசை மிச்சப்படுத்துறாங்க. ஈரோ பொதுவாகவே தைரியசாலியா தான் இருப்பாரு. அக்கா கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த இடத்துல கிளம்பியிருப்பாரு. அவன் போலீஸா இருந்தாலும் பரவாயில்ல, அடிச்சிடலான்ற மாதிரி அந்த பகுதியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல இருந்து பார்த்தா ஜாதவ் தான் இறங்குறாரு. அப்பதான் இவன் ஆம்புலன்ஸ் டிரைவர்னு இவருக்கு தெரிய வருது. ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்துட்டு போலீஸ் நீ ஏமாத்திருக்கானா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஜாதவ் இந்த விஷயத்தை பார்த்துடுறாரு. வேகமா இவர் காருக்கு பக்கத்துல வர்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவரை எதுக்குப்பா விண்டோவை க்ளோஸ் பண்ணிருக்க தர அப்படின்னு சொல்றாரு. திறந்து ஒரு திரும்பி திரும்பி க்ளோஸ் பண்றாரு. கடைசியா ஒரு வாட்டி திறக்கும் போது இவர் கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாரு. டோரை தரன்னு சொன்னா திறக்க மாட்டியா, எதுக்காக நான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. இப்ப ஈரோவும் இதுதான் உன்னோட வேலையா, அப்ப நீ போலீஸ் இல்லையான்னு கேட்கிறாரு. நான் போலீஸ் எல்லாம் கிடையாது, அதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இப்ப ஈரோவும் பயங்கரமா இவரை முறைச்சு பாக்குறாரு. இப்ப ஜாதவும் இவரோட தொடைய நசுக்கிறாரு. என்ன முறைச்சு பாக்குற, போலீஸ் இல்லைனா மட்டும் நீ என்னடா பண்ணிருவே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரோ சாதாரணமா சொல்றாரு. அந்த பயம் இருக்கட்டும், கிளம்பு அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரோவும் இந்த ஏரியாவை ஒரு சுத்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா சுத்தி பாக்குறாரு. அப்பதான் பட்டேல பாக்குறாரு. பட்டேல ஒரு துணி கடையில வேலை பாக்குறவரா தான் இருப்பாரு. இப்ப பட்டேல முறைச்சு பாக்குறாரு. காரை விட்டு இறங்கி பக்கத்துல வந்து பட்டேல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பட்டேல் எதுவுமே நடக்காத மாதிரி என்னப்பா அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அது முடியறதுக்காக தான் இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி சிலையெல்லாம் குண்டு போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள தான் இவர் கார் எடுத்துட்டு வர்றாரு. இப்போ ஒரு பர்டிகுலர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல வரும்போது என்ன பண்றாருன்னா இவரோட ஷட்டெல்லாம் இன் பண்ணிக்கிறாரு. கதவை தட்டினா சாயா தான் கதவை திறக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஜாதவ பாக்குறதுக்கு தான் வந்தேன், ஆம்புலன்ஸ் ரெண்டு மூணு வாங்கி போட்டு அதை வாடகைக்கு விண்ணும், அது சம்பந்தமா தான் பேசணும் அவங்களுக்கு திரும்பி வந்து சாதாரணமா இவர்கிட்ட பேசுறாங்க. என் போன் எங்கன்னு கேக்குறாங்க. அதான் அப்பயே திரும்பி தந்துட்டேனே மேடம்னு போய் சொல்றாரு. நான் இந்த கிளாஸ் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு போக பாக்குறாரு. நான் வச்சுக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க. இப்ப வேணும்ட்டே கிளாஸ் கீழே போட்டு உடைச்சிடுறாரு. தண்ணி உங்க சாரிலாம் பட்டிருக்கோம், நான் தொடக்கிற மேடம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தப்பா டச் பண்றாரு. இவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தொடப்பத்துல பெருக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் கொஞ்சம் தப்பா பாக்குற மாதிரிலாம் பண்றாரு. இவன் ஆக்டிவிட்டியே சரியில்லைன்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் அவரு போன் எடுத்து கால் பண்றாரு. உங்க போன்ல தான் பேட்டரி இல்லைன்னு சொன்னீங்களே, எப்படி இப்ப கால் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. மேடம் பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னேன், பேட்டரி இல்லைன்னு எங்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. இவங்களும் அந்த கிளாஸ் எல்லாம் குப்பையில கொட்டிடுறாங்க. உங்க பேச்சே சரி கிடையாது, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் நானும் ஜாதவ் சாரும் ஃப்ரெண்டு தான், பாருங்க எனக்கு அடல்ட் ஜோக் எல்லாம் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் பண்ண மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப சாயாவோட பொண்ணு டியூஷன் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட இவர் ஜாலி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் வர வரைக்கும் நீங்க வெளியே உட்காருங்க, நான் சமையல் வேலையை பாக்கணும்ன்ற மாதிரி பொண்ணு கூப்பிட்டு உள்ள போயிடுறாங்க. ஈரோ உட்காந்துருக்கிறத ஜன்னல இருந்து அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கா. இந்த சாக்லேட் வேணுமா அப்படின்னு காட்டுறாரு. வேணா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அங்கேயே இருக்கா.
இவரை என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்க ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ ஒரு டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன வரைகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறா. பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. இவரும் காட்டுறது மாதிரி மறைச்சு மறைச்சு வரைகிறாரு, எனக்கு காட்டுங்கன்னு சொன்னோன்னா கடைசியில காட்டுறாரு. இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா தெரியுதே, இது என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இவர் என்ன பண்றாருன்னா அப்பாவோட தலை இருக்கு பாத்தீங்களா, அதுல நாய் மாதிரி உடம்ப உறைஞ்சிடுறாரு. இது உன் அப்பா எல்லாம் கிடையாது, நாய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சின்ன பொண்ணு ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. இப்ப சாயா என்ன பண்றாங்கன்னா பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறாங்க, தலைவாரி ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்கா. என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி சாயாவும் வாங்கி அந்த போட்டோவை பார்த்துடுறாங்க. யார் வரைஞ்சாருன்னு போது அவர் தான் வரைஞ்சு தந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்களும் கோவமா அவர் பாக்குறதுக்கு வராங்க. அவர் வெளியே இல்ல, கிச்சன்ல இவங்க ரெடி பண்ண குழம்பு தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி வரைஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. ஓஹோ, உங்க பொண்ணு உங்ககிட்டயும் காட்டிட்டாளா, சும்மா விளையாட்டுக்காக பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்ததுல இருந்து பண்ற ஒரு விஷயம் கூட சரி கிடையாது, என் ஹஸ்பண்ட் வரதுக்குள்ள ஒழுங்கா கிளம்பிருங்க, அவர் ரொம்ப கோவக்காரரு, எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் தான் பாக்கலாமே, நான் வெயிட் பண்ணி பாத்துட்டே போறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துடுறாரு. இப்பதான் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அவரை பாக்குறதுக்காக வேகமா வெளியே வராங்க. மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிடு அப்படின்னு சொல்றாரு. மேடம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவர்
இவர் சாரி எல்லாம் கேட்டுறாரு, ஆனா சுத்தமா காசு வச்சிருக்க மாட்டாரு. ஏன்பா இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டே, காசாவது தானு கேக்குறாரு. ஹீரோ மறைச்சு பார்த்தனா சரிப்பா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பிடுறாரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுன்னு கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் உரிய தண்டனையை நான் கொடுத்துட்டேன், நடந்த விஷயமும் எனக்கு நல்லா தெரியும், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்படியே எதுவாவது நடந்திருந்தாலும் அவன் வற்புறுத்தி தானே நடந்திருக்கும், அப்படி ஏதாவது உண்மையிலே நடந்திருந்ததுன்னா நீ என் கூட பிரேக்அப் பண்ணிருப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பதில் எதுவுமே சொல்ல மாட்டாரு, அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எதுக்கு அதை பேசணும், நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு, உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வேகமா ஒரு கிஃப்ட் எடுத்து இவங்க கிட்ட தர்றாரு. ஒரு மோதிரத்தை தான் நீட்டுறாரு, கையை கட்டு நானே போட்டு வர்றேன்னு சொல்றாரு. இவங்களும் கையை காட்டிடுறாங்க, இவரும் மோதிரத்தை போடுறதுக்காக வர்றாரு. ஈரனும் கையை திருப்பி இவருக்கு மிடில் ஃபிங்கர் காட்டுறாங்க. ஈரவும் பார்த்து ஷாக்கா வர்றாரு, இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தூக்கி எறிகிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.